Good day, fellas. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு பிளாக் சைஃபர் டிசைன் பிரின்சிபல்ஸ். ஸோ முதல்ல வர்றது வந்துட்டு எலக்ட்ரானிக் கோட் புக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு புத்தகத்தில் ஒரு ஒரு பேஜ் இருக்கும்ல. ஸோ அது மாதிரி தான் ஒரு பிளெயின் டெக்ஸ்ட்டை ஒரு ஒரு பேஜாக பிரிச்சுக்கிறது. அதாவது 64 பிட்டு வந்துச்சு அப்படின்னா 8 பிட்டாக 8 செக்ஷனாக பிரித்து ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து தனித்தனியாக என்க்ரிப்ட் பண்ணுவோம் வித் சேம் கீ. ஓகேவா? ஸோ பிளெயின் டெக்ஸ்ட்டை வந்துட்டு என்க்ரிப்ட் பண்ணுறோம், கீ கே வச்சு என்க்ரிப்ட் பண்ணுறோம். சைஃபர் டெக்ஸ்ட்டு உருவாது, P1னா C1, P2னா C2, அது மாதிரி PN-னா CN-னு வரும். ஓகேவா? ஸோ பிளெயின் டெக்ஸ்ட்லேருந்து சைஃபர் டெக்ஸ்ட்டு வருது, என்க்ரிப்ட் பண்ணுறோம். எதை வச்சு? சேம் கீ கே வச்சு என்க்ரிப்ட் பண்ணுறோம். ஸோ அப்படியே அதுக்கு ஆப்போசிட் தான் வந்துட்டு இதுக்கு டிக்ரிப்ஷனு. ஸோ இதோட மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா பார்த்திங்கனாலுமே வந்துட்டு ரொம்ப நார்மலான ஒரு ஃபார்முலா தான். எலக்ட்ரானிக் கோட் புக்குக்கு CJ ஈக்குவல் டு என்கிரிப்ஷன் ஆஃப் கீ கே கமா பிளெயின் டெக்ஸ்ட்டு PJ. ஓகேவா? ஜே ஈக்குவல் டு 1 to N. அதே மாதிரி டிக்ரிப்ஷனுக்கு PJ ஈக்குவல் டு டிக்ரிப்ஷன் ஆஃப் கே கமா CJ ஜே ஈக்குவல் டு 1 to N. ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான் இந்த எலக்ட்ரானிக் கோட் புக்கு. நெக்ஸ்ட்டு வர்றது சைஃபர் பிளாக் செயினிங் மோடு. ஸோ இந்த சைஃபர் பிளாக் செயினிங் மோடில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இனிஷியல் வெக்டர் பயன்படுத்துவாங்க, பிளெயின் டெக்ஸ்ட்டை எக்ஸார் பண்ணுவாங்க. எதை வச்சு அப்படின்னா இந்த ஐவியை வச்சு எக்ஸார் பண்ணுவாங்க. அதுலேருந்து வர கண்டென்ட்டை திரும்ப என்க்ரிப்ட் பண்ணுவாங்க. எதை வச்சு அப்படின்னா கீ கே வச்சு என்க்ரிப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுலேருந்து வரதான் சைஃபர் டெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த சைஃபர் டெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு பிளாக்கில் இருக்கிற எக்ஸ்ஆர் இருக்குல்ல, அதுக்கு இதை இன்புட்டாக கொடுத்துருவோம். ஓகேவா? அந்த லாஜிக் புரிஞ்சா உங்களுக்கு? ஸோ இதே மாதிரி திரும்ப திரும்ப பண்ணுறது தான் வந்துட்டு சைஃபர் பிளாக் செயினிங் மோடு. ஓகேவா? சைஃபர் பிளாக்கை கொண்டு வந்து எதுக்கு கொடுக்குறோம்? அடுத்த பிளாக்குக்கு உண்டான இன்புட்டாக கொடுக்குறோம் நம்ம. ஸோ இந்த சைஃபர் பிளாக் செயினிங் மோடில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சைஃபர் டெக்ஸ்ட்டு வருது இல்லை ஃபஸ்ட்டு பிளாக்லேருந்து, அதை எடுத்துகிட்டு போய் நெக்ஸ்ட்டு பிளாக்கில் வந்துட்டு இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகே? ஸோ இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா வந்துட்டு இன்னும் என்கிரிப்ஷன் வந்துட்டு நல்லா டீப்பாக இருக்கும். ஓகே? ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் வந்துட்டு டீக்ரிப்ஷன். ஸோ இதுக்கு உண்டான ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், CBC இது மாதிரி ஃபஸ்ட்டு ஃபேஸ் இருக்குல்ல, ஸோ இந்த ஃபஸ்ட்டு பிளாக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இனிஷியலைசிங் வெக்டர் பயன்படுத்தியிருப்போம். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள், இனிஷியலைசிங் வெக்டர் பயன்படுத்தியிருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு டைம்ல என்ன பண்ணியிருப்போம், ப்ரீவியஸாக இருக்கிற சைஃபர் டெக்ஸ்ட் தான் எடுத்து பயன்படுத்துவோம். அப்போ CJ-ல என்ன பண்ணும், CJ-1 தான் இங்கே வரும். ஓகே? ஸோ இதுதான் இதோட லாஜிக். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா J=1 to N சொன்னோமா, இப்போ முதல் இதில் வந்துட்டு IV யூஸ் பண்ணனால வந்துட்டு இதை 2-N வரைக்கும் தான் பயன்படுத்துவோம். ஸோ இதுதான் லாஜிக். ஸோ நெக்ஸ்ட்டு வர்றது சைஃபர் ஃபீட்பேக். ஓகே? CFB அப்படின்னு சொல்லுவாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு இனிஷியலைசிங் வெக்டர் பயன்படுத்துவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை என்க்ரிப்ட் பண்ணுறோம். எதை வச்சு? கேயை வச்சு என்க்ரிப்ட் பண்ணுறோம். இப்போ இந்த இதில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், மொத்த பிட்டு வந்து B பிட்டு இது. ஓகே? ஸோ இந்த B பிட்டில் ஒரு S பிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே? டிஸ்கார்ட் பண்ணுறோம், எதை? B-S-ஐ டிஸ்கார்ட் பண்ணிட்டு ஒரு S பிட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே? எடுத்துக்கிட்டு அப்படியே கொண்டு வரோம், அதை எக்ஸார் பண்ணுறோம். எதோட? பிளெயின் டெக்ஸ்ட்டோட S பிட்டோட இங்கே எக்ஸார் பண்ணுறோம். ஸோ அதை வந்து சைஃபர் டெக்ஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த சைஃபர் டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஷிஃப்ட் ரிஜிஸ்டரில் கொண்டு வந்துடும், அது வந்து B பிட்டு. ஓகே? ஸோ இந்த B பிட்டில் இது வந்து S பிட்டு வந்து இது வந்து சேர்ந்துருது. ஓகே? ஸோ திரும்ப இந்த ஷிஃப்ட் ரிஜிஸ்டரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்படியே என்க்ரிப் பண்ணுறோம். எதை வச்சு? கே வச்சு என்க்ரிப் பண்ணுறோம். ஸோ திரும்ப அதுலேருந்து வரதில் S பிட்டு மட்டும் எடுத்துக்கிறோம், திரும்ப B-S பிட்டை டிஸ்கார்ட் பண்ணிடுறோம். ஸோ அதுலேருந்து வர கண்டென்ட்டை P2 S பிட் இருக்குல்ல, இந்த S பிட்டோட இந்த S பிட்டு இதை வந்து திரும்ப எக்ஸார் பண்ணுறோம், அதுலேருந்து வரதான் C2. ஓகே? ஸோ இது வந்து இந்த ப்ராசஸ், இந்த சைன் பிளாக் இருக்குல்ல, இது வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே? இதில் இனிஷியலைசிங் வெக்டரை பயன்படுத்துகிறோம், இதில் அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறோம், ஷிஃப்ட்டு ரிஜிஸ்டர் பயன்படுத்துகிறோம். ஓகே? ஸோ இதோட அப்படியே ஆப்போசிட் கண்டென்ட் தான் வந்து டிக்ரிப்ஷனுக்கு பயன்படுத்துவோம். ஸோ இப்போ அந்த I1-ல என்ன பண்ணுவோம், இனிஷியலைசிங் வெக்டர் இருக்கும். ஸோ இப்போ IJ-ல என்ன இருக்கும்,
least significant bit b minus s. So இதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். எதோடது அப்படின்னா ij minus 1 ஓடது. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸாக வந்த கண்டென்ட்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இதோட அவுட்புட்டை தான் நம்ம எடுத்து என்ன பண்ணுறோம், நெக்ஸ்ட் பிளாக்கில் வந்துட்டு ஷிஃப்ட் ரிஜிஸ்டரில் இன்புட்டாக கொடுக்குறோம் நம்ம. ஓகேவா? ஸோ லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சா? பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், நெக்ஸ்ட் வர்றது இந்த ஓஜே. இந்த ஓஜேங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு என்கிரிப்ஷன் ஆஃப் கே அண்டு ஐஜே. ஓகேவா? ஸோ இங்கேருந்து வர கண்டென்ட்டையும் இப்போ கீயையும் வந்துட்டு என்கிரிப்ட் பண்ணுறதான் வந்துட்டு இந்த ஓஜே. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஓஜேலேருந்து இருக்கிற மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துக்கிட்டு பிஜேவோட நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ்ஆர் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதான் என்கிரிப்ஷனு. பட் டிகிரிப்ஷன் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அப்படியே சேம் ப்ராசஸ் தான் வரும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இங்கே பிளைன் டெக்ஸ்ட்டுக்கு பதிலாக இங்கே வந்து சைஃபர் டெக்ஸ்ட் வரும். ஸோ அவுட்புட் வந்துட்டு இங்கே பிளைன் டெக்ஸ்ட் வரும், இங்கே வந்து சைஃபர் டெக்ஸ்ட் வரும். இங்கே என்கிரிப்ட் பண்ணுறோம், இங்கேயும் என்கிரிப்ட் பண்ணுறோம். இங்கேயும் என்ன அப்படியே இருக்கோ அதே ஃபார்முலா தான் இங்கேயும் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசமுமே இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வர்றது அவுட்புட் ஃபீட்பேக் மோடு. ஓகேவா? ஸோ அவுட்புட் ஃபீட்பேக் மோடு பார்த்தீங்கன்னா நன்ஸ் அப்படின்னு ஒன்று பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த நன்ஸ் என்பது என்னவென்றால் ஒரு ரேண்டம்லி ஜென்ரேட்டடு நம்பர்ஸ், அவ்வளோதான். இதான் வந்து இந்த நன்ஸ். ஓகேவா? இப்போ என்ன சைஸ் நம்மளுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு தகுந்தாப்பில் வந்து நம்ம இந்த நன்ஸை உருவாக்கிக்குவோம். ஸோ நன்ஸையும் இந்த கீயையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா என்கிரிப்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த என்கிரிப்ட் பண்ண கண்டென்ட் தான் நெக்ஸ்ட்டு பிளாக்கில் இருக்கிற கண்டென்ட்டுக்கு வந்துட்டு என்கிரிப்ஷனுக்கு இன்புட்டாக இது போகுது. ஓகேவா? ஸோ திரும்பவும் அதே கேம். ஓகேவா? சேம் கீ தான் பயன்படுத்துகிறோம். ஸோ இங்கேருந்த கண்டென்ட் தான் வந்து இங்கே திரும்ப என்கிரிப்ட் ஆகி என்கிரிப்டுக்கு போகுது. ஸோ இப்போ இங்கேருந்து இருக்க கண்டென்ட் தான் வந்து இங்கே என்கிரிப்டுக்கு போகுது. ஸோ இப்போ இங்கேருந்து வந்த அவுட்புட்டு, ஓகேவா, இதை வந்து எக்ஸ்க்ளூசிவ் ஆர் பண்ணுறோம். எதோட அப்படின்னா பி ஒன்னோட பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து வருது சி ஒன்று. ஸோ அப்படியே நம்ம இது ட்ராவல் ஆகி சி டூ சி என்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதோட அப்படியே ஒரு ஆப்போசிட்டு தான் வந்துட்டு டிகிரிப்ஷன். ஸோ சேம் ப்ராசஸ் தான் இதுக்கும் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வருது நம்ம நன்ஸ் பயன்படுத்துகிறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸாக இருக்கிறதுலேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதோட அவுட்புட்டு ஜே மைனஸ் ஒன்று ப்ரீவியஸாக இருக்கிறத வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஓஜே ஈக்குவல் டு என்ன அப்படின்னா வந்துட்டு என்கிரிப்ஷன் ஆஃப் கே கம்மா ஐஜே, சிஜே ஈக்குவல் டு பிஜே எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் இந்த ஓஜே. ஓகேவா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு சிஎன் காம்ப்ளிமெண்ட்ரி ஈக்குவல் டு பிஎன் காம்ப்ளிமெண்ட்ரி எக்ஸ்க்ளூசிவ் ஆர் ஆஃப் எம்எஸ்பியூஓஎன். ஸோ இப்போ இந்த இதில் பார்த்தோம்னு வச்சிங்களேன், ப்ரீவியஸ் பார்த்த டயக்ராமோட ஸ்லைட்லி மாடிஃபைடு வெர்ஷன் தான் இது. ஸோ என்னென்னா வந்துட்டு ஒரு ஷிஃப்ட் ரெஜிஸ்டர் இங்கே ஒன்று பயன்படுத்தியிருப்போம். அதே மாதிரி வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு பி பிட் யூஸ் பண்ணுவோம். அதில் வந்து எஸ்பிட்டை எடுத்துக்குவோம், பி மைனஸ் எஸ்பிட்டை வந்துட்டு டிஸ்கார்ட் பண்ணிடுவோம். ப்ரீவியஸ் வெர்ஷனுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா சைஃபர் ஃபீட்பேக்கு இப்போ சொல்லியிருந்தோம், அதாவது இந்த சைஃபர் இருக்குல்ல இங்கேருந்து இப்போ கனெக்ஷன் போயிருக்கும். இதில் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இதோட அவுட்புட்டை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம், அடுத்த லூப்பில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இதான் வந்துட்டு ப்ரீவியஸுக்கும் இதுக்கும் உண்டான வித்தியாசம். மிச்சப்படி எல்லாமே வந்துட்டு சேம் செட்டப் தான். ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷிஃப்ட் ரிஜிஸ்டர் இருக்குது, அதில் வந்து இனிஷியலைசிங் வெக்டர் பண்ணிக்கிறோம் நம்ம. ஸோ 64 பிட் அப்படியே பாஸ் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு என்கிரிப்ட் பண்ணுறோம் டைரெக்டாக, எதை வச்சு அப்படின்னா கீ கேயை வச்சு. ஸோ அதுலேருந்து வரதில் வந்துட்டு ஜஸ்ட் எஸ்பிட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பி ஒன்னோட எஸ்பிட்டை மட்டும் நம்ம எடுத்து எக்ஸ்ஆர் பண்ணி அதை வந்து சைஃபர் ஒன்னாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே இருக்கிற அவுட்புட்டை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம அடுத்த லூப்புக்கு நம்ம எடுத்து போய்க்கிறோம். ஸோ அதை வச்சு நம்ம பி டூவுக்கு வந்து என்கிரிப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி அடுத்ததாக அடுத்ததாக அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் மோடு இருக்குல்ல, அதாவது இந்த சைஃபர் ஃபீட்பேக் மோடு இருக்குல்ல, ஸோ அதோட ஃபார்முலா தான், சேம் ஃபார்முலா தான் இதுக்கும் வரும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா வந்துட்டு இந்த மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட்டு பிட்டை வந்து நம்ம இதில் எடுத்துருப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்துட்டு கவுண்டர் மோடு. ஓகேவா? ஸோ கவுண்டர் மோடு, ஸோ இந்த கவுண்டர் மோடில் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு வந்து கவுண்டரு, நெக்ஸ்ட் வந்து கவுண்டர் ப்ளஸ் ஒன்று, அடுத்தது கவுண்டர் ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று. ஒரு ஒரு தடவையும் பார்த்திங்கன்னா இந்த கவுண்டர் வந்துட்டு கூடிக்கிட்டே போகுது.
ஓகேவா. ஸோ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இன்க்ரிமெண்டல் ஆப்ரேஷன். ஸோ அதே மாதிரி தான் ஒரு ஒருவரையும் இந்த கவுண்டரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணிட்டே போவோம். ஸோ ஒரு ஒரு தடவையும் இது மாறுவதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, புதுசு புதுசான கண்டென்ட்டோடு வந்துட்டு இந்த கீ கே வந்து என்கிரிப்ட் ஆகி கண்டென்ட் நம்மளுக்கு புதுசாக கிடைக்கும். ஸோ பிளைன் டெக்ஸ்ட்டோட இங்கே ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் இருக்குது, சைஃபர் டெக்ஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை வந்துட்டு இப்போ ஏடிஎம் மிஷின்ஸ்லாம் தான் நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கோம், அதாவது அசிங்க்ரனஸ் டெல்லர் மிஷின். ஓகேவா. ஸோ எலக்ட்ரானிக் கோட்புக் மாதிரியே தான் இது பார்க்குறதுக்கு இருக்கும். என்ன ஒரே ஒரு வித்தியாசம் அப்படின்னா இந்த கவுண்டர் மட்டும்தான். ஓகேவா. ஸோ அவ்வளோதான் அதில் இருக்க மாறுதல். அதே மாதிரி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் வந்துட்டு இல்லை எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஓகே. ஸோ இதோட ஃபார்முலாவும் சேம் தான், ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அதோட ஃபார்முலா. இதுதான் வந்துட்டு சிடிஆரோட, அதாவது கவுண்டரோட ஃபார்முலா. சிஜே ஈக்குவல் டு பிஜே எக்ஸ்க்ளூசிவ் ஆர் வித் என்கிரிப்ஷன் ஆஃப் கே கமா டிஜே, ஜே ஈக்குவல் டு ஒன் டு என் மைனஸ் ஒன். ஓகே. ஸோ இந்த லாஸ்ட்டு பார்ட் இருக்குல்ல, அதாவது இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்டுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃபார்முலா இருக்கும். என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த பிஎன்னோட என்ன நடக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆர் நடக்குது. எதோட அப்படின்னா எம்எஸ்பி, அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் பிட்டை மட்டும் தான் நம்ம எடுத்து அதை வந்து நம்ம என்கிரிப்ட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ மொத்தமாக என்கிரிப்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே எம்எஸ்பி மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஸோ அதோட ஜஸ்ட் ஆப்போசிட் தான் வந்துட்டு இங்கே நடக்குது. ஸோ அது வந்துட்டு டிக்ரிப்ஷனுக்கு நடத்துகிறோம். ஸோ இது வந்து நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்துட்டு, ஸோ இப்போ நடத்திருக்கதே நான் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஜஸ்ட் என்னென்னா என்னென்னா சொல்லியிருக்கேன் தவிர ரொம்ப நான் டீப்பாக நான் நடத்தலை. இதில் நிறைய கண்டென்ட் வந்து டீப்பாக இருக்குது, அதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி வந்துட்டு இந்த லைவ்லேயும் நான் வந்து கொடுக்க நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ தட்ஸ் இட் ஃபெல்லஸ் ஃபார் டுடே. ஈட் வெல் அண்ட் ஸ்டே ஹெல்தி. பை ஃபெல்லஸ், சீ இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.